ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் ரெசிபீஸ் டாட் காம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான அவல் சக்கரை பொங்கல் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்றது தான். பேசிக்காக வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது கடவுளுக்கு நிவேதனமாக வச்சு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கல் செய்கிறது வழக்கம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி அவலை வச்சு எப்படி ஒரு சூப்பர் டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்கிறது அப்படின்றது தான். நிறைய பேர் வீட்டில் அவல் காமனாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அந்த அவலை வச்சு எப்போவுமே நம்ம வந்து அவல் கட்லட் செய்வோம், போஹா உப்மா செய்வோம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே போஹா ரெசிபி கூட வந்து உப்மா ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இந்த பொங்கல் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போது இந்த பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு நம்ம ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். லிமிட்டடாக பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து அதோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சொல்கிறேன், இப்போது ஒரு சாஸ்பேனில் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வெல்லம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி அரை கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி சாஸ்பேனில் ஊற்றி நான் சொல்கிற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரைன்றதுனால இதில் அவ்வளோக்கா இம்ப்யூரிட்டிஸ்லாம் இல்லை, அதனால் நான் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதில் நல்லா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கார்டமம் பவுடர், அதாவது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் வச்சுருந்தா அப்படின்னா தட்டி போட்ட ஏலக்காவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக நல்லா சூடாகும் போதே நம்ம என்ன பண்ணலாம், ஊற வச்சு வச்சுருக்கிற அவலை ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், அது நல்லா புசு புசுன்னு ஊறி ரெடியாக இருக்கும். அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ கூடவே வந்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவல் இருக்கு இல்லையா. நான் இன்றைக்கி வந்து தட்டையாக இருக்கிற அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குண்டு அவல், அதாவது மொத்த மொத்தமாக இருக்கிற அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு இப்போ நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். நம்மளுக்கு இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொழகொழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் ஆறுனதுக்கப்புறம். இல்லை அப்படின்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதுக்கு. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரியே அவலை ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நல்லா முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சூடாக இதில் ஆட் பண்ணிக்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறமா திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 or 2 minutes சூட வச்சுட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. இப்போ நம்மளோட சூப்பரான அவல் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட வேண்டிதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவலில் நீங்கள் என்ன சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.